கையோனுமாகி அல்லாஹு தாலாவுடைய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உயர்குடி பிறந்த உத்தம உறவினர்கள், உன்னத சஹாபாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாவதாக, ஆமீன். நம்ம இப்பொழுது கடந்து சென்ற இந்த மாதம், இந்த புனிதமான நாட்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த அந்த புனிதமான நாட்கள், ரபியுல் அவ்வலுடைய அந்த மாதத்திலே, அந்த நாளிலே, முதல் 12 நாட்களிலே சிறப்பான முறையிலே மௌலூதுகள் ஓதினார்கள். வீடுகளிலே ஓதுபவர்கள் வீடுகளிலே ஓதினார்கள், கடைகளிலே ஓதினவர்கள் வியாபார இடங்களிலே ஓதியவர்கள் வியாபார இடங்களிலே ஓதினார்கள், பள்ளிவாசல்களிலே ஓதியவர்கள் பள்ளிவாசலிலே ஓதினார்கள், இதுபோல தைக்காக்களிலே மர்கசுகளிலே கான்காக்களிலே ஓதினவர்கள் எல்லாம் ஓதினார்கள். நம்மளிலே நிறைய பேருக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மௌலூது இருந்ததா? அப்படி மௌலூது இருந்திருக்குமானால் சஹாபாக்கள் மௌலூது ஓதினார்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலூதை ஒப்புக்கொண்டார்களா? தாங்களும் மௌலூதிலே கலந்து கொண்டார்களா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது ஒரே ஒரு நாள், எதற்காக 12 நாள் மௌலூது ஓத வேண்டும்? எதற்காக 12 நாட்கள் மௌலூது ஓதுகிறார்கள்? மௌலூது ஓத வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை மௌலூது ஓதி கொண்டாடுங்கள், எனக்கு மீலாது விழா எடுங்கள் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்களா? எப்பொழுதாவது சொன்னார்களா? மௌலூது ஓதுகிறீர்கள், மீலாது விழா நடத்துகிறீர்களே, இதில் சுப்ஹான மௌலூதை பிரதானமாக ஓதுகிறீர்கள். சுப்ஹான என்ற வார்த்தை இருக்கிறதே, இது அல்லாஹோட சேர்ந்த வார்த்தை. குர்ஆன்லேயும் அங்கேயும் சுப்ஹானங்கிறது அல்லாஹோட தான் சேர்ந்து வரும். சுப்ஹான அல்லாஹில் மலிக்கில் அசீசில் கஃபார் இங்கேயும் கூட இருக்குதே, சுப்ஹான அல்லாஹ் 33 தடவை, சுப்ஹான அல் மலிக்கில் குத்தூஸ், சுப்ஹான அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜித், எல்லா இடத்துலையுமே சுப்ஹானுங்கிற வார்த்தை அல்லாஹோட சேர்ந்து வரும். மௌலூது என்றால் பிறப்பு, பிறந்த நாள், பர்த்டே, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் கிட்டத்தட்ட. அப்போ சுப்ஹான மௌலூது என்றால் அல்லாஹ்வுக்கு பிறந்த நாள் அப்படின்ட்டு வருதே, இது எவ்வளோ பெரிய சிறுக்கு! அப்படி ஒரு சிறுக்கை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? செய்யலாமா? கூடுமா? அப்புறம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஈசா நபி அவர்களுடைய கூட்டத்தார் என்னை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து, அந்த நபியை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து வழிகட்டு போய்விட்டதை போல நீங்களும் என்னை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து வழிகட்டு போய்விடாதீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே. அப்போ இந்த மௌலூதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்மைக்கு மாற்றமான பொய்யான வர்ணனைகள், அளவுக்கு அதிகமான வர்ணனைகள் இருக்கிறதே, அதனால் அது ஓதுவது கூடுமா? மௌலூது ஓதுவது என்ன, ஃபர்லா சுன்னத்தா? அந்த மௌலூது ஓதுகிறது மனிதர்கள் ஏற்படுத்தியது தானே, அது அதைவிட சிறந்தது. அந்த நேரத்தில் குர்ஆன் ஓதுவது அல்லாஹ் ஏற்படுத்திய குர்ஆன் அல்லவா? மௌலூது ஓது வருகின்ற நேரத்திலே ஒரு குர்ஆனை எல்லாரும் உட்கார்ந்து ஓதினால் எத்தனை குர்ஆனை ஓத முடியும் அந்த 12 நாட்களிலே? ஏன் மௌலூதை ஓத வேண்டும்? அந்த மௌலூதிலே அந்த ஷம்சுன் அந்த பத்ருன், ரசூல் நாயகம் அவர்களே நீங்கள் சூரியன், நீங்கள் சந்திரன் அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போல மனிதர்கள் தானே, அவர்கள் சூரியனா இல்லை சந்திரனா? ஏன் அப்படி உண்மைக்கு மாற்றமான விஷயங்களை சொல்லுகிறீர்கள்? அதாவது பரவாயில்லை, அன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்கள், அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தவறுகளை மன்னிக்கக்கூடியவர்கள், வதுனூபில் மூபிகாத்தி, அடிமையான பாவங்களையும் நீங்கள் மன்னிக்கக்கூடியவர்கள் யார் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறீர்களே. பாவத்தை மன்னிப்பது மனிதனுக்கு முடியுமா? அது அல்லாஹ்வுடைய உரிமை, அல்லாஹ்வுடைய சக்தியிலே உள்ளது. அதை மன்னிப்பதற்கு, அல்லாஹ்வுக்கு எதிராக செய்த பாவத்தை மன்னிப்பதற்கு மனிதர்கள் யார்? எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லலாம்? இப்படியெல்லாம்
இன்னும் இதுக்கு மேலே இருக்குது. ஏன் நின்றுக்கிட்டு ஓதுறிய நீங்கள், ஏன் யாசின் தாஹான்றலாம் ரசூல்லாக்கு பேர் வைக்க நிறைய இருக்குது, 30-40 கேள்வி. இவைகளுக்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் பதில் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்தான். வேறு வகையிலே ஷாதுலியா தரீக்கா பிள்ளைகள் நடத்தக்கூடிய ஷாதுலியா டிவியில் என்னை கொஞ்ச நேரம் பேசுங்கள் என்று சொன்னார்கள். நான் எதை பற்றி பேசட்டும் என்று சொன்ன பொழுது, அப்போ அந்த நேரம் ரபியுல் அவ்வல் வரவில்லை, ரபியுல் அவ்வளுக்கு முந்தின மாதம், அப்போ அது வரக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று பேசினதிலே அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நேரம் போனது தெரியவில்லை. 2.5 மணி நேரம் அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு சக்தியை வாய்ப்பை தந்தான். எல்லா கேள்விகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கேள்விகளுக்கு பதில் சொன்னேன். 2.5 மணி நேரம் அந்த கேள்விகளுக்கு அங்கே பதில் சொல்லப்பட்டது. குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் ஆதாரங்களோடு சொல்லப்பட்டது. அதை அவர்கள் ஒளிபரப்பினார்கள். அதையெல்லாம் நான் இங்கே சொல்லுவதானால் 2.5 மணி நேரம் காணாது. 2.5 மணி நேரம் ஆயிரும், 10-11 மணி ஆயிரும். அரை மணி நேரத்திற்குள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சுருக்கமான சில விடயங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் சொல்லிவிடுகிறேன். அதற்காக அந்த கேள்வியில் பதில் சொல்லப்படாத கேள்விகளுக்கு பதில் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் தொடர்பு கொண்டால் பதிலை நான் சொல்லித் தருவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மௌலூது இருந்ததா? ஆம் இருந்தது. இருந்ததா? ஆம் இருந்தது, இருந்தது, இருந்தது. சஹாபாக்கள் மௌலூதை ஓதினார்களா? ஆம் ஓதினார்கள், ஓதினார்கள், ஓதினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூதிலே பங்கெடுத்துக் கொண்டார்களா? ஆம் எடுத்துக்கொண்டார்கள். ஆதரித்தார்களா? ஆம் ஒப்புக்கொண்டார்கள், ஆதரித்தார்கள். எப்படி? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்திலே இருந்து மதீனத்துக்கு ஹிஜ்ரத்து போனார்கள் நமக்கு தெரியும். அபூபக்கர் சித்தீக் ரலத்தான் என்னுடைய பாட்டனார் அவர்களை துணைக்கு கூட்டிக்கிட்டு போன்றா ரெண்டு பேருமாக போனார்கள். அது எல்லாரும் நமக்கு தெரிந்த விஷயம். அப்படி ஹிஜ்ரத்து போவதற்கு முன்னதாக மக்காவிலே இருந்த முஸ்லீம்கள், புதிதாக இஸ்லாத்தில் வந்த ஏழை எளியவர்கள், அடிமைகள், இவைகளையெல்லாம் இந்த முஷ்ரிக்குகள், மக்காவிலே ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த முஷ்ரிக்குகள் குறைஷிகள் என்ன செய்தார்கள் என்றால், கொடுமைப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தினார்கள். சுடு மணலிலே போட்டு பிரட்டினார்கள், தலைமுடியிலே தீயை வைத்தார்கள், மர்மஸ்தானத்தில் ஈட்டியை வைத்து குத்தினார்கள், கைத்தால கட்டி ஒட்டகத்தில் குதிரையில் அப்படி தர தர தரன்னு இழுத்துக்கிட்டு போனார்கள். எவ்வளவோ கொடுமை, சூடான பாறாங்களை எடுத்து நெஞ்சில் வைத்தார்கள். எவ்வளவு கொடுமை செய்ய முடியுமோ அவ்வளோ சொல்லி நம்ம சரித்திரங்கள், இப்போ அந்த சரித்திரத்துக்கு போகலை, நேரம் இல்லை. அவர்களையெல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அதில் கொஞ்சம் பேரை வந்தவர்கள் ஹபஷி என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய எத்தியோப்பியா, இந்த மாடர்ன் எத்தியோப்பியா இருக்கிறதல்லவா, எத்தியோப்பியா நாட்டுக்கு ஹபஷி என்று பேர். அங்கே அனுப்பி வைத்தார்கள். அந்த ராஜா நஜ்ஜாஷி ராஜா இடத்துல பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார்கள். இன்னும் கொஞ்சம் பேரை மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். தாங்கள் போகிறதுக்கு முந்தையே அனுப்பி வைத்து விட்டார்கள். அவர்கள் மதீனாவிலே போய் இந்த மார்க்கத்தை அப்படியே அவர்கள் நடைமுறைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தொழுகையுடைய வணக்கம், அவர்கள் உடுப்பினுடைய தூய்மை, அவங்க வியாபாரம் செய்கிற முறை, 10 ரூபாய்க்கு சாமான் 1 கிலோ அரிசி வாங்கணும் என்றால், இங்கே கிலோ கணக்கில் அரிசி விற்கிறாங்க, எப்படி கிலோ கணக்கில் 1 கிலோ அரிசி எத்தனை ரூபாங்க, எவ்வளோ விற்குது 1 கிலோ அரிசி, எவ்வளவு சின்ன பிள்ளைகள்ட்ட கேட்டால் விளங்காது, என்ன வாப்பா மாற்றத்தை கேட்கணும், எவ்வளவு 50 ரூபா ஒரு நடப்பான அரிசி, 50 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி அவர்கள் விற்கிறார்கள் என்று உதாரணத்துக்கு வச்சுக்கொண்டால், 50 ரூபாயை கையில் வாங்கி கொண்டு 1 கிலோவும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஒரு கொத்து அரிசியும் சேர்த்து கொடுப்பார்கள். பயம், வெயிட்டு திராசில் இடையில இருந்து வந்துவிட்டு நஷ்டம் வந்துவிட்டு தவறு வந்து விட்டுனால் நம்ம குத்தக்காரனாகி விடுவேன். அல்லது என்ன செய்வார்கள், 50 ரூபா வாங்குறதுக்கு பதிலாக 1 கிலோவுக்கு 40 ரூபாய் வாங்கி கொள்வார்கள், 45 ரூபாய் வாங்கி கொள்வார்கள். கொடுப்பதை கொள்வனை கொடுத்தும் கொடுப்பதை குறைத்தும் என்ன செய்வார்கள், கொடுக்கறத கூட கொடுப்பாங்க, வாங்குறது கொஞ்சமாக வாங்கி. இப்படியெல்லாம் நாணயமாக அவர் நடந்ததை பார்த்து மதீனத்திலே இருந்த சில அரபிகள் அவர்களும் இஸ்லாத்திலே வந்து விட்டார்கள். அவர்களிடத்திலேயே கலிமா சொல்லி இஸ்லாத்திலே வந்து விட்டார்கள். யாருன்னா, ரசூலுல்லாவை கண்ணாலே பார்க்கவே இல்லை, இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணாலே பார்க்காமலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டுட்டார். உங்களையும் என்னையும் போல, உங்களுக்கு நம்மளாம் ரசூலா பார்த்ததில்லை, பார்க்காம தான் ஈமான் கொண்டோம். அதுபோல் அவர்களும் ஈமான் கொண்டார்கள். அப்புறமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால கண்டு சஹாபிங்கிற அந்தஸ்துக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். இப்போ நம்ம சஹாபிகள் இல்லை, ரசூல்லாவை கண்ணால கண்டு ஈமான் கொண்டவர்கள் இல்லை, சஹாபிகள் இல்லை நம்ம. அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய கண்ணியமிக்கவன், எவ்வளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவன் பிரியம் வைத்திருக்கிறான் என்று சொல்லி சொன்னால், நம்மளுடைய ஈமானை சஹாபாக்களுடைய ஈமானோட உசத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமலேயே ஈமான் கொண்ட பல கூட்டத்தை பல பேரை எல்லாம் வச்சிருந்தான். பின்னால் அவங்க சஹாபி அளவிடும் ரொம்ப, ஏன் இந்த பாங்கு சொல்றாங்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் ரசூலுல்லாஹ் பார்த்ததில்லை, பார்க்காம தான் ஈமான் கொண்டாங்க.
லா இலாஹா இல்லல்லாங்கிற வார்த்தை கூட தெரியாது, அஹத் 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 மட்டும்தான் தெரியும். சரி ஹைர், அப்போ இப்படி மதீனாவிலே ரசூலுல்லா அவர்களை பார்க்காமலே இஸ்லாமுகளை ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் இருந்தார்கள். இப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு ஹிஜ்ரத் வருகிறார்கள், எந்த பாதையிலே வருகிறார்கள் என்கிற விவரம் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். தனியத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரூட் வழியாக அவர்கள் வருவார்கள்ங்கிறது தான் சொல்லப்பட்டு தெரியும். இன்னைக்கு வர்றாங்க, இந்த இத்தனாவது துறையில் வர்றார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், அப்படியே கூட்டமாக போய் அதன் எல்லையிலே காத்திருந்தார்கள். மதீனாவுடைய எல்லையில் ரசூலுல்லா வரக்கூடிய அந்த பாதையிலே காத்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக்கான அவர்களும் அங்கே வந்தபோது அவர்கள் அப்படியே பைத்து சொல்லி ஓதி பைத்து ஓதி கூட்டிகிட்டு போனார்கள். மௌலூது இல்லை மௌலூது இல்லைங்கிறான மௌலூது ஓதி கூட்டிகிட்டு போனார்கள். என்ன மௌலூது? தலஅல் பத்ரு அலைனா, எங்கள் மீது யா ரசூலுல்லா நீங்கள் பூரண சந்திரனாக வந்தீர்கள். அப்படி வந்து நீங்கள் எங்களுக்கு என்ன செய்தீர்கள்? மின் சனியாத்தில் விதா, இந்த சனியத்துல் விதா வழியாக நீங்கள் வந்தீர்கள். அதனால் என்ன ஆயிடுச்சு, எங்களுடைய இருள் எல்லாம் நீங்கி நாங்கள் இஸ்லாத்தில் வந்துட்டோம். வஜப சுக்குரு அலைனா, அதனால் நாங்கள் உங்களுக்கு யார சூழலாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கடமை செய்ய வேண்டிய உங்களுக்கு சுக்குர் செலுத்தும் கடமை எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. மின் தலில்லாஹி தா, நீங்கள் கூப்பிட்ட நல்ல விஷயத்துக்காக நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். முத முதல் மௌலூது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக ஓதப்பட்டது. தலா ஆண்டா என்ன செஞ்ச பிறந்தாங்க உதயமானாக, இப்போ ரசூல்லாண்ட பிறப்ப முத முதல்ல பாடினது சஹாபாக்கள் மௌலூதாக தான் பாடினாங்க. பாடி அப்படியே அழைச்சி கூட்டிக்கிட்டே போகிறாங்க. ஒட்டகத்தில் ஏற்றி உட்கார வச்சு ரசூல்லா ஊதி இவங்கெல்லாம் பயந்து ஓதிட்டு போகிறாங்க. அந்த கூட்டத்திலே நிறைய பேர்கள் இருந்தார்கள், மக்காவாசிகள் இருந்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனவங்க அவங்களுக்கு பேர் முஹாஜிர். மக்காவிலேயே இருந்தவர்கள் அவர்களுக்கு பேர் அன்சார்கள், உதவி செய்தவர்கள். இந்த அன்சார்களும் முஹாஜிர்களும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அதில் 11 பேர் கவிஞர்களாக இருந்தார்கள். எத்தனை பேர்? 11 கவிஞர்கள் இருந்தார்கள். இந்த பைத்தை ஓதும்போது டக்குன்னு திடீர்னு ஒரு பைத்தை படிங்கன்னு சொன்னால் ஏதாவது ஆளுக்கு ஒரு பைத்தை தானே படிப்பாங்க. ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரே பைத்தை படிச்சிருக்கிறாங்கங்கிறது என்னத்தை காட்டுது? நேரப்படையே உட்கார்ந்து என்ன பைத்து படிக்கிறது இந்த யோசனை பண்ணி இந்த கவிஞர்கள்லாம் சேர்ந்து உட்கார்ந்து இந்த பைத்தை எழுதித்தான் அப்போ ஓதியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்து சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஒட்டகத்தில் எல்லாரும் யார சொல்லா எங்கள் வீட்டுக்கு வந்து தங்குங்க, எங்கள் வீட்டில் வந்து இருங்க, எங்கள் வீட்டில் வந்து இருங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அழைப்பு கொடுக்குறார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தினுடைய இந்த கயிற்றை நான் விட்டு விடுறேன், இது எங்கே போய் நிற்கிதோ அந்த வீட்டுக்கு நான் வர்றேன்னு சொல்லிட்டாக சொல்லிட்டு ஒட்டகத்தினுடைய கைப்பிடிய அந்த அதை தான் பிடிச்சி திருப்புறதில் அதில் தானே இருக்குது கைத்தை விட்டுட்டாங்க. ஒட்டகம் தானாக நடந்து அபு ஐயூப் அவர்களுடைய வீட்டு வாசலில் வந்து நின்றது. அவர்கள் அன்சாரியாக இருந்ததுனால அவருடைய முழு பேர் அபு ஐயூப் அல் அன்சாரி. அவருடைய வீட்டில் வாசலில் வந்து என்ன சரி ஹைர், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மௌலூது இருந்ததா? இருந்தது. சஹாபாக்கள் மௌலூது ஓதினார்களா? இருந்தால் ஓதியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூதை ஏற்றுக்கொண்டார்களா? ஏதோ ஏற்றுக்கொண்டார்கள். இது அல்லாமல் வேற உதாரணம் இருக்குதா? இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கக்கூடிய நேரத்திலே அந்த வஹியை எழுதுவதற்காக சில சஹாபாக்கள் நியமித்து வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு பேர் காத்திபு வஹி, வஹியை எழுதக்கூடியவர்கள் குத்தாபுல் வஹி. 7 பேர் இருந்தார்கள் குறைந்தது. அதில் ரொம்ப பிரபலமாக சொல்லப்படக்கூடியவர்கள் ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் வஹியில் எழுதுற பல பேர்கள் அவர் ஒருத்தர். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவங்கள இஸ்லாத்தில் வருகிற பொழுது அவர்களுக்கு 60 வயசு. அத்தான் நபி சாபித் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தில் வருகிற போது எத்தனை வயசு? 60 வயசு அவங்களுக்கு. அவர் வருவதற்கு முன்பதும் அவர்கள் கவிஞராக இருந்தார்கள். வந்த பிறகும் ரசூல்லா புகழ்ந்து ஒரே பாடிக்கிட்டே இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கேட்டார்கள், என்னுடைய விரோதிகள் இந்த குறைசிகள் இருக்கிறாங்களே, இவர்களுக்கு எதிராக வாளை எடுத்து ஆயுதம் எழுந்தி எனக்கு உதவி செய்த உங்களை உங்கள் நாவுகள் கொண்டு உதவி செய்ய விடாமல் தடுத்தது எதுன்னு கேட்டாங்க. அர்த்தம் என்னண்டா, சண்டை பிடிக்கிறதுக்கெல்லாம் வர்றீங்களே, யாவனாவது அவனுக்கு அடித்து திட்டி பேசுறீங்களா, புகழ்ந்து பண்ண புகழ்ந்து பாட்டு பாட மாட்டீங்களான்னு கேட்டாங்க. உடனே அஸ்தான் இப்னு சொன்னார்கள், அனலஹு, நான் பண்ணுறேன் யார சொல்லார், நான் சொல்லிட்டு நான் அவர்களையெல்லாம் திட்டி வசப்பாடி நல்ல ஏசி நான் வைத்து படிக்கிறேன் குறைசிகளேன்னு சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால், குறைசிகளை நீங்கள் திட்ட போகிறீர்களா? அவன் திட்டுவேன் ரசூலுல்லாஹ், திட்டி நான் உங்களை புகழ்ந்து பாடுவேன். நானும் குறைசி தானே, இப்போ நீ குறைசிகளை திட்டினால்
என்னையும் சேர்ந்தல்லவா நீங்கள் திட்டுவீர்கள், திட்ட வேண்டியது வரும், என்ன என்ன செய்வீர்கள் கேட்ட உடனே சொன்னார்கள் ஹஸ்ஸான் பின் ஸாபித் அல்லாஹ் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வெண்ணெயிலே மாட்டிக்கிட்டு ஒரு மஷிரு, அதை அப்படி எடுக்கிறது எவ்வளவு லேசான வேலை, அதே போல நான் உங்களை இந்த திட்டுல இருந்து குறைசிகளை திட்டும் போது உங்களை நான் அப்படி உருவி எடுத்துடுவேன்னு சொன்னாங்க. கவிஞராக இருக்கிறதுனால அவ எவ்வளவு அழகான உதாரணம் கொடுத்துருக்கா, நமக்கு இப்படி யோசிக்க தெரியாது, இல்ல ரசூலல்லாஹ் நான் உங்களை திட்ட மாட்டேன்னு நம்ம சாதாரணமா சொல்லியிருப்போம், அவங்க சொன்ன உதாரணம் எப்படி, அதுலேயே ஒரு கவிதை நயம் இருக்குது, ஒரு பொயட்டிக் பியூட்டி அதுலேயே இருக்குது. வெண்ணெயில மாட்டின ஒரு மஷரை இழுத்து மெதுவை எப்படி மென்மையாக எடுப்பணும், அது போல உங்களை நான் இந்த வசையிலிருந்து உருவி எடுத்துடுறேன் யார சொல்ல, நான் அவளை திட்டினேன் திட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேடையை போட்டு எதிரிகளை திட்டி பாடுனாக சல்லா அலிஸ்லாம் அவர்களை புகழ்ந்து பாடுனா. இந்த செய்தி ஆயிஷா அல்லாத்தாலு காதுக்கு போகுது, அவங்களுக்கு இது நடந்த சம்பவம் தெரியாது. உடனே ஹசன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசுறாக, என்ன குறைசிகள்லாம் திட்டி எங்களுடைய என்னுடைய கணவரை சேர்த்து திட்டியலேன்னு. அதுக்கப்புறம் அவர்களுக்கு விவரம் தெரிந்த பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். இதுவும் இருக்குது சரீஸ்ல. அப்ப ரசூல் சலாஹம் அவர்கள் சொன்னார்கள், ரூஹல் குதுஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உதவி செய்வாங்க உங்களுக்கும், ஹசன் அவர்களே நீங்க இந்த பைத்து பாடுறதுக்கு இந்த மௌலூத பாடுவதற்கு ஐயதக்கல்லாஹ் பி ரூஹல் குதுஸ், அல்லாஹு தஆலா உங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து உதவி செய்வானாக அப்படின்னு சொல்லி துவாவும் செய்தார்கள். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களை புகழ்ந்து பாடுவது சுன்னத்து, அதை மறுக்கிறவர்களை திட்டுறதும் சுன்னத்து, அம்மானத்தால ஏசுறது, யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்தை குறைக்கிறார்களோ அவர்களை அம்மானத்தால ஏசுறது சுன்னத்து தாங்கிறது. இந்த அவன் சல்மான் ருஷ்டியா இருந்தாலும் சரி, வேற எந்த ஹாலண்டு நாட்டில் இருக்கிற கார்ட்டூன் வரைகிறவனா இருந்தாலும், எவனா இருந்தாலும் அவனை நாங்கள் ஏசுவதும் திட்டுவதும் அவனை சபிப்பதும் சுன்னத்தான விடயம்தான்ங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு தெரியுது. அது மட்டுமல்ல, யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல்வதற்காக ஒரு மௌலூதை எழுத ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு அல்லாஹ் தஆலா உதவி செய்வான்ங்கிறதும் இந்த ஹதீஸ்லேருந்து சொல்லி தெரிகிறது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிவிடுகிறேன், சொல்லிவிட்டு அடுத்த பேர் நிறைய கேள்விகள் இருக்கு. அப்போ இதெல்லாம் இருந்தது எனக்கும், அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பவுலுது கோதர் விஷயமா ஆசிரியர் ஒரு முனாஜாத்தை நான் எழுதினேன், அது எல்லாம் லாமில் முடிகிற மாதிரியே எழுதிக்கிட்டே வந்தேன். நான் எனக்கு நானே கண்டிஷன் போட்டுக்கிட்டேன், என்ன கண்டிஷன், இது உலமாக்களுக்கு தான் விளங்காதனால அவ்வளோ பார்த்து பேசுகிறேன், எல்லாம் லாமில் முடியணும், சஜா இருக்கணும், அதே சமயத்தில் ஒரு தடவை வந்த வார்த்தை மறு தடவை வரக்கூடாது. 40 பைத்து, ஒவ்வொரு பைத்துலேயும் 4 மிஸ்ரவை சேர்ந்து ஒரு பைத்தாக கணக்கு பண்ணால் 40 பைத்துனா அப்போ என்ன 160 பைத்து வரணும். ஒரு தடவை வந்தது மருதுவாக வரக்கூடாது, லாமில் முடியணும். அந்த லாம் முத முதல்ல ஆரம்பிக்கிறது மஜ்ரூராக வந்துருச்சு, புரிஞ்சிடல. அப்போ நான் என்ன முடிவு பண்ணுறேன், இனிமேல் வரக்கூடிய எல்லா லாமும் ஜர்ரில் தான் முடியணும். அப்படி ஜர்ரில் முடிகிறது சஜாக்கு இதுக்காக காஃபியாவுக்காக இருக்கக்கூடாது, நகுவுபடி மஜ்ரூராக வரணும், இலாஃபலேஹியாவோ. புரியுதா உங்களுக்கு? இப்படி நான் எனக்கு சட்டம் போட்டுக்கிட்டேன். நானா இது வரும்போது எனக்கு இடையில ஒரு லாம் உள்ள ஒரு வார்த்தை தேவைப்படுது, யோசிச்சு பார்க்குறேன்னு எனக்கு வரவே இல்லை. எப்படியே நடந்து போயிட்டுருக்கிறேன் தெருவில், துபாயில் நாசர் ஸ்கொயர் பக்கத்தில் அப்படியே நடந்து போயிருக்கும்போது எடுத்தாப்புல என்னுடைய மைத்துனர் ஒருத்தர் வந்தார், மச்சான் சலாம் அலைக்கும், அல்லாஹு தி தௌலுண்டா என்ன மச்சான் அர்த்தம்னு கேட்டார். இந்த வார்த்தை தானே எனக்கு தேவை, இந்த வார்த்தையை தானே தேடிக்கிட்டு இருந்தேன். உடனே அதாவது ஏதாவது சந்தேகமான ஒரு வார்த்தையை பார்க்கறதுக்காக முஞ்சித டிக்ஷனரியை பிரித்தால் உடனே எந்த வார்த்தை தேவையோ அந்த இடத்துல கரெக்டாக பிரியும், இல்லாட்டா ஒரு தாள் இல்லாட்டா ரெண்டு தாள் இந்த பக்கமும் பெரட்ட வேண்டியது இருக்கும். இப்போ இதெல்லாம் எதை எனக்கு காட்டுது, நான் பெரிய ஆளுங்கிறத காட்டலை, அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறா, யார் மௌலூதை நீ கோர்வை செய்யறதுக்கு ரசூலுல்லாஹி பற்றி நீங்கள் புகழ்ந்து பாடுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், நான் சேலஞ்சு பண்ணுறேன், உண்மையான என்ன சொல்றீங்க, முயற்சி செய்து பாருங்கள், உங்களுக்கு அறியாத புறத்திலிருந்து வார்த்தைகள் தானாக வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அவர் அல்லாஹ் என்ன செய்வான், உதவி செய்வானாகன்ற உங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மௌலூது இருந்தது, சஹாபாக்கள் ஓதினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கெடுத்தார்கள், அவர்கள் அதான் ஆதரித்தார்கள். அது மட்டும் இல்லை, அப்படி பானத்து சுஹாத் அவர்களுடைய பைத்தில் வருது, இன்னர் ரசூல் இருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், நூறுன் அவங்க பிரகாசமானவர்கள், யுஸ்தலா உபிஹி, அந்த வெளிச்சத்தை பற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். அதிகலே வருது, ஆயிஷா நாயகி அவர்களுடைய ஊசி கீழே விழுந்துருச்சு, தச்சுக்கிட்டு இருந்த ஊசி கீழே, ரசூல்லா அவர்களுடைய வெளிச்சத்தில் இருந்து அந்த ஊசியை தேடி எடுத்தாங்க. அந்த கால மாதிரி லைட்லாம் கிடையாது, இல்லாத இருக்கிற காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்புல இருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை வச்சு ஊசியை எடுத்தார்கள், வரதனை செய்த ஹதீஸில். அப்ப
அப்ப இன்னர் ரசூல நூறுன் அவங்க ரசூல் சல்லாஹம் பிரகாசமாக இஸ்லா உபிஹி அதை நம்ம டார்ச் மாதிரி இருளை நீக்குவதற்கு பயன்படுத்திக்கிறலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது சொல்லுவாங்க சைஃபும் மசூலுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது ரசூல் சல்லாஹம் அவர்கள் உருவிய வாளை போல அவர்கள் வந்து வாழ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதை ரசூல் சல்லாஹம் அவர்கள் திருத்தி கொடுத்தாங்க, சைஃபும் முஹன்னதுன் அப்படின்னு இந்தியாவில் செய்யப்பட்ட வாள்னு திருத்தி கொடுத்தாங்க. அரபு நாட்டில் ஒன்றும் கிடையாது, சைனா பெரிய நாடு, இந்தியா ஒரு பெரிய நாடு, மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் முன்னேற்றம் இல்லாத நாடுகளாக இருந்துச்சு. ஐரோப்பாவில் இந்த ரோமானிய பேரரசு கொஞ்சம் இருந்திருக்கும், மற்றபடி எல்லா நாடும் காட்டு மிராண்டிகள் நாடு தான். அப்போ இந்தியாவில் இருந்து தான் போகணும். இப்போ சைஃபு முஹன்னதும் இந்தியாவிலே செய்யப்பட்ட வாள் என்று சொல்லி கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தி கொடுத்தார்கள். பின்னால் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்லிடுறேன். அந்த ஷம்சுன் அந்த பத்ருன், நீங்கள் தான் சூரியன், நீங்கள் தான் சந்திரன் சொல்லி மௌலூதில் சொல்கிறாங்களே அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனா சந்திரனானு கேட்ட கேள்விக்கு இந்த பதில் வந்துருச்சு. முத முதல்ல ஆரம்பிக்கும் போதே தல அல் பத்ரு அலைனான்னு தான் சஹாபிகள் என்ன சொல்லாங்க, யாரை சொல்லலாம் நீங்கள் சந்திரன்வாக வந்துவிடு, இல்லை இல்லை நான் சந்திரன்லாம் இல்லை, குஃபூர் நான் இல்லை, அதெல்லாம் சொல்லாது சொன்னாங்களா, ஏற்றுக்கிட்டாங்களே. அப்போ அதை ஒத்துக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிந்திருக்கிறது சந்திரன் சொன்னால் சந்திரன் இல்லைப்பா, சந்திரனை போல உயர்வானவர்கள், அதை போல அழகானவர்கள், அதை போல எல்லாருக்கும் பிரகாசம் தரக்கூடிய விளங்கி இருந்தாங்க அவங்க. அதனால அவங்க அதை என்ன நினைக்கல, குஃபராஸ் இருக்கான்னு நினைக்கல. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னைத்தானே சொல்லும் போது திருத்தி கொடுக்கும்போது சைஃபு முஹன்னதுன் இந்தியாவில் செய்யப்பட்ட வாள்னு திருத்தி கொடுத்தாங்க. அப்போ ரசூல்லா வாளா, இஸ் ரசூல்லா ஸ்வர்ட், அவங்க என்னென்ன வாழை வெற்ற வாழ கத்தியா, அப்போ திருத்தி அப்போ இது தெரியாததுனால, இலக்கிய இலக்கணம் தெரியாததுனால வரக்கூடிய குற்றம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சலில் கரியத்தை இந்த ஊரை கேட்டு பாருங்கண்டு. ஊரில் ஊரை கேட்கறதுல என்ன அர்த்தம், ஊரை போய் கேட்க முடியுமா, ஊரில் இருக்கிற மனுஷனை கேளுங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த இலக்கண இலக்கியம் தெரிஞ்சிருந்தால், இது உயர்வு வீழ்ச்சி அணிந்து பல அணி இலக்கணங்கள் தெரிஞ்சிருந்தால் பிரச்சனை வராது. மெட்டாஃபர் சிமிலின்லாம் படித்தவர்களுக்கு தெரியும், சொல்லி காட்டுவார்கள், ஓமானம் ஓமேயம். அப்போ அதனால் வரக்கூடிய குற்றமே தவிர மௌலூதில் உண்மைக்கு புறம்பான வாசகங்கள் கிடையாது. அப்போ சொல்கிறார்கள், அந்த கஃபாருல் ஹதாயா, தவறை நீங்கள் மன்னிக்கக்கூடியவர்கள், ஒரு துனூபில் மூபிகாதி, பாவங்களை நீங்கள் மன்னிக்கக்கூடியவர்கள் யார சூழலாண்டு வருது, அது எப்படி சொல்றீங்க சொன்னால், ஒரு முறை கண்மணி நாயக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு மனுஷர், எவரோ ஒரு அரபி, ஒரு காட்டு அரபி, பள்ளிவாசலில் இந்த சுவரிக்கு தான மதில் அதில் ஒன்று கிக்கிறார், ஒன்று கடிச்சிக்கிறார். அல்லாஹ்வுடைய மதிலில் ஒன்று கடிக்கிறது எவ்வளோ பெரிய சாக்ரிலீஜ், எவ்வளோ பெரிய மதத்தினுடைய அவமானம். சஹாபாக்கள்லாம் உடனே போய் தடுக்கிறதுக்கு போனாங்க, ரசூலுல்லாஹ் இல்லைங்க இல்லைங்க நிப்பாட்டுங்க, அவர் பேரிட்ட விடுங்கன்னு தடுத்து நிறுத்திட்டாங்க. மதிலண்டவனே என்னமோ இந்த மாதிரி சிமெண்டில் கட்டி சிமெண்ட் பூசி அதுக்கு டைல்ஸ்லாம் ஒட்டிக்குது, அதில் போய் மூத்திரம் பெஞ்சால் ஒன்று மா எல்லாம் களிமண் மதில் ஒன்றுக்கு இருந்தால் என்ன செய்யும், அப்படியே பொத்தல் விழுவும், பொத்தல் விழுந்து கரைஞ்சி பில்டிங்னா வீக்காக போயிடும், புரியுதா உங்களுக்கு. அப்போ மழை கஞ்சி தண்ணி உழுவாமிக்கிறதுக்காக அந்த கூரை அந்த மதில் இவ்வளோ தான் நிற்கிதுன்னா கூரையை நீட்டிப்பாங்க, கொஞ்சம் இறக்கிப்பாங்க தண்ணி உள்ளக்க வந்து அதுலேருந்து உழுவாமிக்கிறதுக்கா. அப்போ அதில் போய் ஒன்றுக்கு இருந்தால் என்ன செய்யும், மதிலே உடஞ்சி போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பேயட்டு விடுங்கன்னு சொன்னாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு தெரிந்திருக்கிறது யூரின் மொத்தர் மூத்தர் இருந்துகிட்டு இருக்கும்போது அதை என்ன அடக்குனா அது அவருக்கு வியாதியை உண்டாக்கும், சுல்லாக் தெரிஞ்சிருக்கு. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள், இது முக்கியமாக அது முக்கியமாக விடுங்க பேட்டுன்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு புத்திமதி சொல்கிறது, இப்போ தவற மன்னிக்கிறதுக்கு யார், இது மாதிரி எத்தனையோ இருக்குது, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் ஒரு ஆள் மூத்திரம் பெஞ்சாருனா அதை மன்னிக்கிறதுக்கு ரசூல்லா யார், ஹூ இஸ் ஹீ, பள்ளிவாசல் யார், ரசூல்லாடையா, அல்லாடையில ஊடில் பைத்துல்லாவில். அது மட்டும் இல்லை, அவர் வீட்டில் வந்து தங்கியிருந்தார், ஒரு யகுதி கூட குறைய சாப்பிட்டார், பவுரு கலக்குனார், கக்குசுக்கு இருந்தார், கேள்விப்படுறமா இல்லையா, அவரையும் மன்னிச்சு விட்டாங்க. வெட்டுறதுக்கு அவரால் வாள் எடுத்தார், அல்லாஹ் காப்பாற்றுவாங்க, யார் காப்பாற்றுவாங்க, அல்லாஹ் காப்பாற்றுவானா, கை நடுங்கி வாழ்க்கையில் உண்டு. அதே வாழை இவங்க தூக்குனாங்க, உன்னை வெட்ட போகிறேன், உன்னை யார் காப்பாற்றுனா, என் மோ நீங்கள் தான் காப்பாற்றுவேன், உன்னையும் அல்லாஹ் தான் காப்பாற்றுவான். மன்னிச்சு எத்தனையோ பேரை விட்டுருக்காங்க, ரசூல்லாவை வெட்டுறதுங்கிறது லேசான விஷயமா, இதெல்லாம் தவறுகளை மன்னித்தவர்கள். சரி, இதெல்லாம் தவறு, நீங்கள் பாவத்தை மன்னிக்கிறவங்கள சொல்கிறீங்க, பாவத்தை மன்னிக்க ஏழுமா ரசூல்லாக்கு, அல்லாஹ்வுக்குள்ளே அந்த சக்தி இருக்கிறது, அவனுக்கு மட்டுமே உள்ள உரிமையிலவா, எப்படி நீங்கள் அந்த மௌலூதர் இப்படி சொல்லலாம், எல்லாம் ஹதீஸில் தாங்க இருக்குது. ஒரு முறை ஒரு சஹாபி என்ன செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி வந்தார், அந்த யா ரசூலல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன்னு சொன்னார். என்ன தவறு, அதுதான் ஜினா செஞ்சிட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொன்னார். ரசூல்லாஹ் அவர்கள் என்ன செய்தார்கள், காதில் வாங்காமல் அது ஏதோ கவனிக்காத மாதிரி வேற பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. இந்த பக்கம் வந்தார், ரசூலுல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன்னு சொன்னாங்க, திரும்ப சொன்னார். இப்போ கவனிக்காத மாதிரி வேற பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. அவர் விடுறதா இல்லை,
ரசூலுல்லா நான் தவறு செஞ்சிட்டேன்னு திரும்பி சொன்னார். கோவம் வந்துருச்சு ரசூலுல்லா, நான் நபி, காலியுடைய அந்தஸ்தில் இருக்கிறேன், நீதிபதியாக இருக்கிறேன், இங்க எல்லாம் ஷாக்கியா இருக்கிறாங்க. இத்தனை ஷாக்கிக்கு முன்னால ஒரு நீதிபதியிட்ட வந்து நீ குற்றத்தை ஒத்துக்கிட்டா நான் என்ன செய்யணும், உன்ன கல்லால் அடிச்சு கொள்ளணும்னு உன்ன சொல்லணும். நீ செஞ்ச தப்பு உனக்கும் தெரியும், அல்லாக்கு தெரியும், அல்லாட்ட நீ தௌபா செஞ்சு போக வேண்டியது தானே, என்னட்ட நீ ஏன் வர்ற கோபத்துல? இவனுக்கு என்ன பைத்தியமானு கேட்டாங்க. பாஜியார குந்திகிற அவங்க பேர் என்னமா? சிதேவி. மாஷால ரொம்ப அருமையான பெயர், ஹைருல் அசாமி மா உபித சும மா உம்மித, அல்லாங்கிற பேரோட வருதல் அப்துல்லா அப்துல் ரஹ்மான், இதுதான் ரொம்ப சிறந்த பெயர்கள். அதுக்கு அடுத்தாத அகமது முகமது ஹாமித் சேர்ந்து வரக்கூடிய பெயர்கள் ரொம்ப சிறந்த பெயர்கள். அதனால அப்துல்லா ஹாஜியார் இருக்கிறா, அப்துல்லா ஹாஜியார்ட்ட போய் ஹாஜியார் ஒரு 1000 ரூபா இருந்தா தாங்கலேன், சட்ட சாக்கள் 1000 இருக்குதா, இருக்குதா, இப்போ இருக்குதா, வச்சுக்கிறா, 10000 இல்லை, சரி 10000 இருந்தா தாங்க, உண்மையா கேட்கறேன், 10000 ரூபா தாங்க, இப்போ சும்மா காட்டுறதுக்காக தாங்க, இல்லையா பாருங்க அந்த அந்த சாக்களுக்கு தான் பாருங்க, இந்த பக்கம் பாருங்களேன், சரி தொப்பியை தூக்கி பாருங்க இருக்குதாண்டு. நாலு தடவை கேட்டவொன்னு என்ன செய்வா ஆச்சியாரு, இடம் என்ன பைத்தியமா இல்லைன்னு சொல்றேன்ல, எங்க பாரு இங்க பாரு பைத்தியமா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம், ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம், நான் சொல்றதே ஏன்பா நீ விளங்கி கொள்ள மாட்டேங்கிறா, இதுதானே அர்த்தம், நான் சுகமா இருக்கிறேன்னான்னு கேட்கிறாரா, சர்டிபிகேட்டா கேட்கறாங்க என்னட்ட. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. இந்த சஹாபி வந்து திருப்பி திருப்பி கேட்ட உடனே நான் தப்பு தான் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே என்ன பைத்தியமானு எரிச்சல் பட்டு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் நினைத்து விட்டார்கள், இந்த ஆள் தண்டனை கொடுக்க வேண்டிய கடமை வந்துருச்சு, ஆனால் பைத்தியமாக இருக்கிற ஒருத்தருக்கு என்ன செய்ய முடியாது, தண்டனை கொடுக்க முடியாது. இவர் சுத்தமாக இருக்கிறாரா, சுகமாக இருக்கிறாரா, நசல் இல்லாமல் இருக்கிறாரான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஷாக்கி கேட்குறாங்க, சர்டிஃபிகேட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு தவறாக விளங்கி கொண்டு என்ன சொன்னாங்க, இல்லை ரசூல்லா நல்ல சொல்லம் சுகாதாரமாக தான் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே ரசூல்லா என்ன செய்ய முடியும், ரஹமத்துல்லில் ஆலமீன், உலகத்தாருக்கே ரஹமத் காட்டுறவங்க, அவர் தப்பிச்சு போறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் கொடுக்குறாங்க, ஆனா அவர் எடுத்துக்கிற மாட்டேங்கிறாரு, அவருக்கு அது அதுக்குள்ள போதுமான புத்தி இல்லை, எடுத்துக்கிற மாட்டேங்கிறாரு, வேற வழி இல்லை அவங்களுக்கு. நானும் 3 தடவை 4 தடவை பார்த்தேன், நீங்க தான் ஷா தொழுவுங்கன்னு சொன்னா அலிம் சாட்டா இல்லை நீங்க போங்க போங்கன்னு, என்னை பிடிச்சி தெல்லாத குறையத்தனா வேற வழி இல்லாம நான் என்ன செய்ய வேண்டியதா போச்சு, போயிருச்சு. இப்ப எனக்கு என்ன கிராத்து ஓதும்போது அந்த அழகா ஓதுறது வராது, அப்படி ஓதுனாக்க என்ன செய்யண்டா டக்குன்னு ஆயத்தங்கியாவது குழம்பிடும், அழமையாக ஓதிங்க ஓதிட்டு போகிறவா பிடிச்சி ராகத்தை ஓதுங்கண்டா ஓத வருமா, வராது. யார் யாருக்கு குள்ளும் முயசரும் லிமா குளிக்கலகும், யார் யாருக்கு என்னென்ன அல்ல அல்லாத்தாலும் எந்தெந்த காரணத்திற்காக படைத்திருக்கிறானோ அது அவங்களுக்கு லேசாக வரும். அந்த பயத்தில் தான் போச்சோன்னா ஆலிம்சா போங்கன்னு தள்ளி விட்டுட்டா, நான் வழி இல்லாமல் இல்லை எனக்கு ஓத வராதுன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு போயிட்டேன். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பிக்க முடியலை, எத்தனையோ பையனை சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கல, வேறு என்ன செய்கிறது, தண்டனையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே எல்லா நேரத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கல் ஒட்டகத்துடைய எலும்பு அது இது கையில் என்னென்ன கிடைக்குதோ அதை எடுத்து அடிக்கிறாங்க. இவ்வளவு தைரியமாக வந்து இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட சஹாபிக்கு என்ன செய்ய முடியலை, அடித்த உடனே வலியை தாங்க முடியலை, ஓட ஆரம்பிக்கிறார். ஓட ஓட என்ன செய்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரத்திக்கிட்டே போகிறாங்க. அந்த ஆட்கள் அப்படியே அந்த கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் பார்வையிலிருந்து மறைஞ்சிருச்சு, ரோடரை துரத்திக்கிட்டே போறாங்க. கொஞ்சம் தூரத்தில் கண்பார் இவங்க ரசூல்லா இருந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, பார்வையை விட்டு ஆண்டு விட்டார். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு வந்தாங்க, வந்த உடனே சஹாபா சொன்னாங்க, ரசூல்லா யார் ரசூல்லா அவர் தப்பிச்சு ஓட பார்த்தார், நாங்கள் உடல ஓடுனால் விட்டுருக்க கூடாதான்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, தப்பிச்சு ஓடுனா நீ விட்டுருக்க கூடாதா என்று கேட்டாங்க. இப்போ கேள்வி, சினாங்கிறது வந்து பெரும்பாவங்களிலே உள்ளது, கபாயிர் சகாயிர் பெரிய பாவம் சின்ன பாவம் இருக்கு, என வைக்கிறது கொலை செய்யறது ஜினா செய்யறது பெரும்பாவம். அப்படிப்பட்ட இந்த பெரும்பாவத்தை மன்னிப்பதற்கு ரசூலுல்லா யாரு, ஏன் மன்னித்தார்கள், எப்படி மன்னித்தார்கள், இதை கேட்டா புகாரியில் இருக்குதா, புகாரியில தான் இருக்குது இந்த ஹதீஸ், புகாரியிலேயே இருக்குது, சஹியான ஹதீஸ் புகாரியிலே இருக்குது. இப்படி மௌலூதிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்துத்தான் சொல்லப்படுறது. இப்ப இங்க எங்க இருக்குது உண்மைக்கு மாத்தமான விஷயம் எங்க இருக்குது, ஒரு தடவை பாவத்தை மன்னிச்சாலும் ஒரு தடவை பிஏ எக்ஸாம் பரீட்சை எழுதி சோவினை எழுதி அவர் பட்டம் வாங்கிட்டாருடா, 50 வருஷத்துக்கு பிறகு அந்த சப்ஜெக்ட் சிலபஸ் எல்லாம் மாறிடுச்சு, வேற புதுசா வந்திக்குது, இந்த பழசாவை பட்டம் வாங்கினவருக்கு பிஏ போடுவாரா போட மாட்டாரா, போடலாமா போடக்கூடாதா,
1930 டிகிரி வாங்குறாரு ஒருத்தர், 1980 50 வருஷத்துல படிப்பு மாறி போயிருச்சு, இப்ப வேற பிஏ. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பிஏ பிசிக்ஸ்ன்னு கொடுப்பாங்க, இந்த காலத்தில் கொடுக்க முடியுமா? பிஏங்கிறது வேற ஆர்ட்ஸ், பிசிக்ஸ்ங்கிறது சயின்ஸ், அது வேற. பிஏ கெமிஸ்ட்ரி, பிஏ பிசிக்ஸ், பிஏ அப்படி தான் கொடுத்தாங்க அந்த காலத்தில். நான் சின்ன பையனாக்குமே எனக்கு தெரியும், சாதாரணமாக சொல்லும்போது ஒரு பிஏ படித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டமணி. இப்போ அந்த பிஏவை பிச்சு எடுத்துட்டான், பிச்சு பிஏ தனியாக பிஎஸ்சி தனியாக ஆக்கிட்டான். இந்த பிஎஸ்சியையும் இப்போ பிச்சு எடுத்து அதுலேயும் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி அது இது எக்கனாமிக்ஸ் பிஏ ஒரு எக்கனாமிக்ஸ்ன்றா அதையும் பிச்சு போட்டான், மைக்ரோ எக்கனாமிக்ஸா மேக்ரோ எக்கனாமிக்ஸா பல மாதிரி இப்போ படிப்பு வந்துருச்சு. அப்போ 30 வருஷத்துக்கு முந்தைய பட்டம் வாங்கின ஒரு ஆள் இன்றைக்கி பிஏன்னு போடலாமா போடப்படாதா? அப்போ ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தை, கடுமையான ஒரு பாவத்தை மன்னித்திருந்தாலும் கியாமத்து நாள் வரைக்கும் அந்த பட்டம் இருக்குமாப்பா. அது உனக்கு புரியலைங்கிறது எங்களுடைய குற்றம் இல்லை, நீ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, எனக்கு புரியலைன்னு நம்மளுடைய குற்றம் இல்லை. அப்போ உண்மைக்கு மாற்றமான செய்தி மௌலூதில் இல்லை. ரொம்ப கடுமையான உயர்வான இதுகளை பற்றி எங்களை பற்றி பேசாதிய. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களுடைய நபியாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ரொம்ப அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து வழிகட்டது போல நீங்க வழிகட்ட அட. அதனால தானப்பா மௌலூது 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 பிறந்தாங்க, ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க பிறந்தாங்கன்னு சொல்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் பிறந்தாருன்னு சொல்லலையே, நேரம் அல்லாட்டி மௌனா வந்துட்டாருல சொல்றாங்க. அப்படி ஒரு நிலைமையை வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் மௌலூது பிறந்தாக, ரசூல்லா மௌலூது, ரசூல்லா பிறந்தாக, ரசூல்லா கும்மா இருக்கு, ரசூல்லாக்கு வாப்பா இருக்கு, ரசூல்லா பிறந்த அந்தஸ்து அவர்கள் உயர்ந்து விடக்கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வழிகட்டு அவருடைய கூட்டத்தார் வழிகட்டு போன மாதிரி போயிடக்கூடாதுங்கிறக்காக தான் மௌலூதுங்கிற வார்த்தையே விளங்குதா? மௌலூதுன்னு சொல்றதே எதுக்கு? இதுக்கு தான் அது மௌலூதுங்கிற வார்த்தை. அந்த மௌலூதுல என்ன செய்யறோம்? ஃபாத்தியா ஓதும்போது சொல்றோம், ஐயாக்க நஅபுது வ ஐயாக்க நஸ்தயீன், யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், இந்த ரசூல்லாவை நாங்கள் வணங்கல, ஐயாக்க நஸ்தயீன் உன்னிடத்துல தான் உதவி கேட்கிறோம், இந்த ரசூல்லா இடத்துல நாங்கள் உதவி கேட்டாலும் அது உன்னிடத்துல தான் கேட்கிறோம், வேற யார்டையும் கேட்கல. கவர்னர் மேல்மாகாண கவர்னர் உட்காந்துக்கிறார் அலவி மௌலானாட போய், மௌலானா எனக்கு வீடு ரிப்பேருக்கு அரசாங்கத்திலேருந்து சல்லி ஏற்பாடு பண்ணுங்கண்டா, அது ராஜபக்சேல கேட்ட மாதிரி தானே, கவர்மெண்ட்டில் கேட்ட மாதிரி தானே, அவர் ஓகேன்னு கையெழுத்து போட்டால் யார் கையெழுத்து போட்ட மாதிரி, அது விளங்குனா சரி விளங்கலன்ட்டா நம்ம குற்றம் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விடக்கூடாதுங்கிறக்காக தான் மௌலூது பிறந்தார்கள் பிறந்தார்கள் பிறந்தார்கள்னு சொல்லி 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 வர்றோம். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஹைர் இப்போ சொல்லுவோம், அப்போ ஏன் சுபஹான மௌலூதுன்னு சொல்கிறீங்க? சுபஹானண்டா அல்லாஹ், மௌலூதுனா பிறந்த நாள். இப்போ சுபஹான மௌலூதுனா அல்லாஹ்வுக்கு பிறந்த நாளா? எவ்வளோ பெரிய சிறுக்கு, டபுள் சிறுக்காவில் இருக்குது. அப்போ நான் இந்த இது முந்தின கேள்விக்கு பேசுகிறேன், இப்போ ஃபாத்தியா ஓதுறேன், அதுக்கப்புறம் அதை விட பவர்ஃபுல்லான குல் அல்லா வஹத் அல்லா புத்தந்தான் சம்மதவன் தேவையில்லாதவன், எவ்வளோ பெரிய தௌஹீதுடைய வார்த்தைகள். லம் எளிது அவன் பிறக்கவே இல்லை, உலம் எழுது இவர்கள் மௌலூது ரசூல்லாட மௌலூது, இது லம் எளிது ஓதி தானே ஓதுறான், என்ன சொல்லி ஓதுறான், லம் எளிது அல்லாஹ் பிறக்கல நான் இவ்வளோ பிறந்தான் அங்கே மௌலூது. அப்போ இதுக்கு மேலே ஈமானை வலுப்படுத்தக்கூடியது எங்கே இருக்கு? தௌஹீதுனுடைய கடுமையான வார்த்தைகளை அடங்கிய உள்ளுள்ள ஃபலக்கு அதை ஓதி தான் இந்த மௌலூது ஆரம்பிக்கப்படுது, அதை ஓதி தான் மௌலூது முடியுது. அப்போ மௌலூதுல தான் உண்மையான தௌஹீது இருக்குது, அல்லாஹ்வுடைய நம்பக்கூடிய ஏகத்துவம் எங்கே இருக்குதுண்டா? மௌலூது ஓதுறதுல தான் இருக்குது. இதே ஃபாத்தியாவை கபூரில் போய் நின்றுக்கிட்டு ஓதும் போதும் இந்த கபூரை நாங்கள் வணங்கலை, இந்த ஜியாரத்தில் போய் நின்று ஜபு யாரத்தை வாங்கலை, யாரெல்லாம் ஐயாக்க நான் அபுது உன்னைத்தான் வணங்குறோம். அப்போ எவ்வளோ பெரிய தௌஹீது, எதிரியுடைய வீட்டு வாசல்லையே போய் நின்றுகிட்டு டேய் நான் சொல்றதான் சரின்னு சொல்றதா இருந்தா எவ்வளவு பெரிய பவர். ஷிர்க் ஏற்படக்கூடிய ஒரு இடத்துல போய் நின்றுகிட்டு அல்லாதான் சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். உண்மையான தௌஹீத் எங்க இருக்கிறது என்றால் ஃபாத்தியா ஓதுறவங்கள்ட்ட தான் உண்மையான தௌஹீத் இருக்கு, மற்றதெல்லாம் பொசைடோ தௌஹீத் இல்லாத போய் கற்பனையான தௌஹீத். ஹைர் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மௌலூது சுபஹான மௌலூதுக்கு அல்லாஹ்வுடைய பிறந்த நாள்னு ஏன் பேர் வச்சான்? இது பெரிய கேள்வி, பயங்கரமான கேள்வியாகி அது. அப்படி வச்சதல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அர்த்தமும் இல்லை. சுபஹான மௌலூதுக்கு அல்லாஹ்வுடைய பிறந்த நாள் என்று வைக்கிறது இலக்கணப்படியே முதல்ல தப்பு. அப்படி சுபஹான மௌலூதுக்கு அல்லாஹ்வுடைய பிறந்த நாள்னு சொல்கிறதா இருந்தால் அல்லாஹ் சுபஹான்னு சொல்லிக்கணும். சரி, சுபஹான அல் மௌலூதுன்னு வச்சுக்கணும், மௌலூது சுபஹான்னு சொல்லியிருக்கணும். எப்படி சொல்லியிருக்கணும்? இலக்கணப்படி முலாஃப் முந்தி வருமா, முலாஃப் இலை முந்தி வருமா, அப்படி தானே வரும். யாசீனு கல்புல் குர்ஆன், யாசீன் என்பது குர்ஆனுடைய இதயம், கல்புல் குர்ஆன் கல்பு தான் முதல்ல வரணும், குர்ஆன் பின்னாடி வரணும். அப்படி அந்த அர்த்தம் கொடுக்கணுமா இருந்தால் சுபஹான மௌலூதுன்னு சொல்லக்கூடாது, மௌலூது சுபஹான்னு சொல்லியிருக்கணும் முதல்ல. அதுவே இலக்கணம் தெரியலை உனக்கு, அவனுக்கு இலக்கணம் தெரியாதனால வர்ற குழப்பம். ஒன்று,
ரெண்டாவது சுபஹானுக்கு அல்லாண்டு அர்த்தம் வச்சால், அல்லாவுக்கு பிறந்த நாள் அர்த்தம் சொன்னால், அதே மாதிரி எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லணும். அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படிச்சு தந்திருக்கிறா பாருங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க எல்லாரும், என்ன இது? சுபஹான் அல்லாஹ். இவன் சொல்ற மாதிரி சுபஹான மௌலூதுக்கு அல்லாஹ்வுடைய பிறந்த நாள்ண்டா, சுபஹான் அல்லாண்டா அல்லாஹ்வுடைய அல்லாவா? விளங்குதா உங்களுக்கு? நீங்க போர்டு வச்சுக்கிறதுனால எனக்கு வசதியாக்கி சொல்றது, உங்களுக்கு விளங்குதா? சுபஹான மௌலூது முந்தின வாரத்துக்கு அல்லாண்ட அர்த்தம், ரெண்டாவது வாரத்துக்கு பிறந்த நாள்ண்டா அவன் அர்த்தம் சொன்னால், சுபஹான அல்லாண்டா அப்ப என்ன வருது? அல்லாஹ்வுக்கு அல்லாண்டா அர்த்தம் வருது. அப்படியா ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க, எவ்வளவு பெரிய சிறுக்குது? டபுள் சிறுக்கு இல்லையே, பத்து பங்கு சிறுக்கு. அல்லாவுக்கே ஒரு அல்லாஹ் இருக்கிறதா சொன்னா எவ்வளவு பெரிய சிறுக்கு அது? அப்ப அர்த்தம் தெரியவும் இல்லை, அரபி தெரியவும் இல்லை. அந்த குறைவான பாஷையை தெரிந்தவர்களால, குறைவான மார்க்கம் தெரிந்தவர்களுடைய அந்த குற்றத்தின் காரணமாகத்தான் இதெல்லாம் ஏற்படுது. அப்ப ஏன் சுபஹான மௌலூதுன்னு பேர் வைத்தார் என்று சொன்னால், ஆயிரக்கணக்கான பேர்கள் மௌலூது கோர்வை செய்திருக்கிறார்கள். நானும் சொன்னேன், ஒரு சின்ன முனாஜாத் ஒரு பைத்து கோர்வை செய்திருக்கிறேங்கிறத சொல்லி காட்டினேன், 160 பைத்து. அப்ப இந்த பைத்த ஒருத்தரை ஒன்று அடையாளம் காட்டுவதற்காக என்ன செய்வார்கள் என்றால், ஏதாவது ஒரு பேரை வச்சு சொல்லணும். நான் இப்ப இந்த இடத்துல நான் எல்லாமே பிராக்டிக்கலா உங்களுக்கு சோதனை மூலமாவே சொல்லி காட்டுறேன். நீங்க அல்லந்து சொல்றது ஓதுங்க பாப்போம், குறை விட்டு. ஆஹா ஓதுறா அல்லந்துல்லு சொல்லி யாரும் சொன்னேன், அல்லந்து ரஹமான போயிட்டா. நீங்க குல்வல்லாக ஆகுது ஓதுங்க தம்பி. சரி ரைட், நீங்க ஈலாஃபி குரேஷன் ஓதுங்க அலிம்சா. நீ பாட்டுங்க, உங்க இடத்துல மூணு பேர்கிட்ட மூணு விஷயம் ஓத சொன்னேன். அல்ஹம்து சூரத்துன்னு ஒரு சூரத்தே கிடையாது, ஆனா அல்ஹம்துன்னு அந்த சூரத்து ஃபாத்தியா தான் இருக்கு. அல்ஹம்து சூரத்துன்னு சூரத்து இருக்குதா எங்கேயாவது? சூரத்தே கிடையாது, ஃபாத்தியா சூரத்து தான் இருக்கு. ஆனா ஃபாத்தியா சூரத்துன்னு நான் சொல்லாம, அந்த ஃபாத்தியா சூரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய முதல் வார்த்தையான அல்ஹம்து ஓதுங்கன்னு சொல்லி இந்த முதல் வார்த்தையை சொன்ன உடனே இதைத்தான் சொல்றாங்கன்னு விளங்கிட்டு ஓதிட்டா. குல்லல்லாஹண்டு அஹதுன்னு ஒரு சூரத்து இருக்குதா? சூரத்தே கிடையாது. இஹ்லாஸ் இருக்குது, அப்படித்தானே இருக்குது. ஃபலக்கு இருக்குது, நாஸ் இருக்கு, அப்படித்தானே இருக்குது. அப்ப அதனுடைய முதல் வார்த்தையை சொன்ன உடனே இதுதான் அந்த ஆயத்துன்னு ஓதிட்டா. நான் ஈலாஃபி குறைச்சு சொன்னா லாம் கூட லி ஈலாஃபின்னு குறைச்சுன்னா லாம் கூட ஈலாஃபி குறைச்சுன்னேன், இதைத்தான் சொல்றாங்கன்னு விளங்கிக்கிட்டு அதை தொடங்கக்கூடிய லீலாவை கோயிச்சு லீலாவையும் எழுத்துச்சிட்டாக ஓய்வு முடிச்சிட்டாங்க. இதை போலத்தான் இந்த மௌலூது ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை சுபஹானங்கிற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறது. சுபஹானல் மலிக்கில் அசீசில் கஃபார்ன்னு ஆரம்பிக்குது. அந்த சுபஹானங்கிற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு பேர் சுபஹான மௌலூதுன்னு வச்சாரு. இது அல்லாஹுடைய முறை, அல்லாஹ் நமக்கு கற்றுத்தர்றது. யாசின் சூரத்து ஓதுங்க பத்தியலா, யாசின் ஆரம்பிக்குது அந்த சூரத்துக்கு பேரே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், சூரத்து யாசின் வச்சுட்டான். சரியா, அல்லம்துன்னு வைக்கல, பாத்தியாண்டு வச்சிருந்தான். ஆனா யாசின் ஆரம்பிக்கிற சூரத்தை எப்படி வச்சுட்டான்? யாசின்னே வச்சுட்டான். தஹா, தஹாண்டு ஆரம்பிக்குது, தஹாண்டே வச்சுட்டான். நூன் வல் கலம், நூனுண்டே வச்சுட்டான். இது அல்லாஹ் நமக்கு படிச்சு கொடுத்த முறை. எதை கொண்டு ஆரம்பிக்கிறானோ அதையே அதுக்கு பேரா வைக்கிறது அல்லாஹ்வுடைய சுன்னத்துல ஒண்ணு. அதைத்தான் இங்கே செய்திருக்கிறார்கள். இப்ப சுபஹான மௌலூது என்று பேர் வைத்தது முழுக்க முழுக்க சுன்னத்துல்லா. எப்ப அல்லாஹுடைய வழிமுறையா அது இருக்குதோ, அது ரசூல்லாவுடைய வழிமுறையும் அதுதான். அப்ப அது கடுமையான சுன்னத்து தான். சுபஹான மௌலூது என்று பேர் வைக்கிறது சுன்னத்து. சுபஹான மௌலூது என்று அந்த மௌலூதுக்கு பேர் வச்சிருக்கிறது இஸ்லாத்திற்கு உட்பட்டதும் சுன்னத்துமாக இருக்குது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. 12 நாள் 6 மணி நேரம் டைம் கொடுத்திய, 35 நிமிஷம் ஆயிருச்சு. அதீச நான் நிறுத்தட்டுமா, இன்னும் கொஞ்சம் சொல்லவா? நீங்களும் சொல்றத பொறுத்து தான். அதீத நான் இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமா அல்லது நிப்பாட்டிரவா? அப்துல்லாஜியார் சொல்லவா? வேற இன்னொரு 3 ஓட்டாவது 4 ஓட்டாவது வந்தாதான் சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்க, நிப்பாட்டிரவா? சரி சொல்றேன். எப்ப கொஞ்சம் நீங்க ஒரு இஷாரா செய்யுங்க, இந்த வாகனத்துக்கு பிரேக்கு கிடையாது. நான் சொன்னேன் அந்த ஷாதுலியாக்காரங்க டிவிக்காரங்க கூப்பிட்டு பேச சொன்னாங்கன்னா எவ்வளவு நேரம் பேசினதுன்னு பார்த்தா 2.5 மணி நேரம் ஓடிக்குது வண்டி. அது 30 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அது மாதிரி வண்டி ஓடிக்கிட்டே இருக்கீங்க, எழுதி கொடுத்து அவ்வளவையும் பதில் சொன்னோம். எப்ப கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் இஷாரா காட்டிக்கிறீங்க, எப்ப பிரேக் போடணுமோ அப்ப நீங்க என்ன செய்ய அப்படின்னு ஒரு இஷாரா அப்படி கண்ணால காட்டிட்டீங்கடா, நான் அதோட பிரேக் போட்டு நிப்பாட்டிடுறேன். ஹேர் அது கொஞ்சம் சுருக்கமா சொல்லுவோம், ரொம்ப பெரிய வளாவரியா சொல்லாம கொஞ்சம் சுருக்கமா சொன்னா கொஞ்சம் நிறைய விஷயங்களை சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ்.
இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது எத்தனை நாள்? ஒரு நாள். அப்படி இருக்கும் பொழுது ஏன் 12 நாள் கொண்டாடணும்? நல்ல கேள்வி. ஒரு நாள் இதுவும் அல்லாஹ்வுடைய வழிமுறைதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு அல்லாஹ் தஆலா நபியாக, கடைசி நபியாக ஆக்கி வைத்தான். எத்தனை 1000 கோடி வருஷம் இதுக்கு பிறகு வந்தாலும் அவ்வளவு தான் நபின்னு சொல்ல போறோம், அவ்வளவு ரசூல்லா தான் நபின்னு சொல்ல போறோம், சரிதானா? அதுக்கு பிறகு வேற நபி வரப்போறது இல்லை. லா நபிய பாதி லவுக்கான நபியும் பதிய லக்கான உமர், உமர் இல்லா தாலும் எனக்கு பிறகு நபியா வந்திருக்கு சந்தர்ப்பம் உள்ளவரானா, எனக்கு பிறகு நபியே கிடையாது, எந்த நபியும் கிடையாதுன்னு சொல்லிட்டார் ரசூல்லா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அடுத்தாப்புல உள்ள நபி எப்ப வந்தாரு, எத்தனை 1000 வருஷத்துக்கு பிறகு வந்தாங்க சொல்லுங்க பாப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த நபி எத்தனை 1000 வருஷத்துக்கு பிறகு வந்தாரு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? என்னங்க மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி தானங்க, ரெண்டு எங்க கேப்பு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்தாப்புல மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி பாருங்க, அடுத்த நபிக்கும் முந்தின நபி கிடையாது, இடைவெளியே இல்லை. இசாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இடைவெளியே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இடைவெளியே இல்லாம நபிமார்கள் வந்திருக்கிறாங்க தானே. அப்ப 124,000 நபிமார்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான் அனுப்பியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் 124 நபியை அனுப்பணும்? இந்த நபியை இன்னும் கோடி வருஷத்துக்கு நம்ம வந்து ரசூல்லான்னு சொல்லிட்டு இருக்க போறோம். இவர்களையே முதல்ல அனுப்பியிருக்கலாமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதிலா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புனதுக்கு பதிலா இவர்களையே அனுப்பி அங்க இருந்தே இது இவங்க மட்டும்தான் நபின்னு கோடி வருஷமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்திருக்கலாமா இல்லையா? ஏன் பண்ணல அப்படின்னு சொன்னால், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அதுக்கு முன்னால 124 நபிமார்கள் அனுப்பி வச்சான். இந்த குர்ஆனை, ஒரு குர்ஆனை கண்ணியப்படுத்துவதற்காக இதுக்கு முன்னால 300 சுஹுஃபுகளையும் நான் குர்ஆன் வேதங்களையும் அனுப்பி வச்சான். தௌராத், ஜபூர், இன்ஜில், அதுக்கு மேலே எத்தனையோ சுஹுஃபுகள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி அனுப்பி வச்சான். இந்த ஒரு குர்ஆனை, இந்த ஒரு லைலத்துல் கத்ரை கண்ணியப்படுத்துவதற்காக அதுக்கு முன்னால கொண்டு வந்து 20 நோம்பா வச்சான், 20 சொச்சம் நோம்பை கொண்டு கொண்டு வந்து வச்சான். அந்த ஒரு லைலத்தில் கதிர கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை நோம்பை கொண்டு கொண்டு வந்து வச்சான். இது அல்லாஹ்வுடைய வழிமுறை. அப்ப அந்த ஒரு பிறந்த 12வது ஒரு இறந்த அன்றும் அந்த 12வது அன்றை நாங்கள் கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் அதுக்கு முன்னால் உள்ள எல்லா நாளையும் நாங்கள் கண்ணியப்படுத்தி அதுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? இது அல்லாஹ்வுடைய வழிமுறை, நாம ஏற்படுத்தினது இல்லை, அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சது. ஹஜ் பெருநாள் தொழுவிக்கிறீங்களா? நீங்க அஜி பெருநாள் தொழுகிறீங்களா? அஜி பெருநாள் தொழுவது இல்லையா? தொழுகிறீங்களா? தக்பீர் எப்ப சொல்லுவாங்க அஜி பெருநாளைக்கு? நாளைக்கு காலையில பெருநாள் நீ போற பார்த்தாச்சு. தக்பீர் எப்ப சொல்லுவான்? மாரிபில இருந்து ஆரம்பிச்சிருவான். சரி, மாரிபில இருந்து நமக்கு நாள் ஆரம்பிக்குது, அதனால மாரிபில இருந்து ஆரம்பிச்சு. அஜி பெருநாள் எத்தனை நாள்? ஒரு நாளா ரெண்டு நாளா சொல்லுங்க பாப்போம். அஜி பெருநாள் எத்தனை நாள்? ஒரு நாள். ஒரு நாள் பூரா இருக்குதா இல்லாட இந்த காலையில லோஹருக்கு முந்தைய துஹாவுடைய நேரத்தோடைய அது முடிஞ்சு போயிருதா? தொழில் முடிஞ்சதா? முடிஞ்சிருதா சொல்லுங்க. அப்ப ஒரு நாள் கூட இல்ல, அரை நாள் கூட இல்ல, கால் நாள் கூட இல்ல அந்த பெருநாள். அந்த பெருநாளைக்கு மாரிபில இருந்து தக்கபீரு, அப்புறம் இஷாவுல தக்கபீரு, அப்புறம் சுபுல தக்கபீரு, அன்றைக்கு லோஹர்ல தக்கபீரு, முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு அசர்ல முடிஞ்ச பிறகு தக்கபீரு, முடிஞ்சு போயிருச்சு அக்டிபர்னா காலையிலேயே, அது லோஹர்ல தக்கபீரு, அசர்ல தக்கபீரு, மாரி. அல்லாஹ்வுடைய வழிமுறை, அதை கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ் தஆலா யாதை நினைக்கிறானோ அதுக்கு என்ன செய்வான்? அதை முன்பக்கமும் பின்பக்கமாக என்ன செய்வான்? தஈது செய்வான். ரசூல்லாவுக்கு பின்னாலேயும் நபிகள் வரக்கூடிய ஒரு அனுமதி அல்லாஹ் தஆலா வைத்திருந்தானா, நிச்சயமா ரசூல்லாவுக்கு பிறகு ஒரு நபியில வச்சு என்ன செஞ்சிருப்பான்? ரெண்டு பக்கம் ரசூல்லாவுக்கு கண்ணியத்தை கொடுத்துருப்பான். இப்ப கேள்வி எழுது, அப்ப ஏன் நீங்க 12 நாள் ஓதணும்? மாசம் பூரா ஓதணும், நல்லா ஓதலாம், தாராளமா ஓதலாம், தவறே இல்லை. அப்ப 12 நாள் எதற்காக ஓதுகிறார்கள் என்றால், அந்த ஒரு நாளை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் இந்த 12 நாளும் அங்கே ஓதப்படுகிறது. இப்ப இந்த மீலாது விழாவில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? காஃபிர்களை கூப்பிட்டு வச்சு மேடை நடத்துகிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை எனக்கு மீலாது நடத்துங்கள், மௌலூது நடத்துங்கள் சொன்னாங்களா? ஏன் பண்றிய? இதே கேள்வியை நம்ம விதண்டாவாதமாக கேட்கறதா, எனக்கு மௌலூது நடத்தாதியேன்னு சொன்னாங்களா, மீலாது நடத்தாதியேன்னு சொன்னாங்களா? அப்படி இல்லை. தகப்பனார் வந்து, தம்பி எனக்கு மரியாதை கொடுண்டு, எந்த தகப்பனாவது சொல்லுவானா பிள்ளைய பார்த்து? ஒரு தகப்பனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? பிள்ளைகளோட கடமை. ஆனா எந்த தகப்பனார், தம்பி நான் வந்தா எலும்பி நில்லு, எப்பவாவது இந்த கூட்டத்தில் யாராவது உங்க தகப்பனார்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா எனக்கு மரியாதை கொடுங்க கொடுங்க எலும்பி நில்லுங்கட்டு? தானாக செய்யணும்,
அது தானாக வரணும். இந்த முதலாளியாவது நான் வந்தா எலுமிலுன்னு சொல்லுவாரா? அது தானாக வரணும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலைனாலும் நீனா செய்யணும்டா, இது உண்மையில கடமை. குர்ஆன்ல ஆதாரம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதுக்கு முன்னால் உள்ள நபிமார்கள் யூதர்கள் நினைக்கிறேன், வானத்திலிருந்து எங்களுக்கு வானத்திலிருந்து சாப்பாட்டை இறக்கிதா உன் நபி அல்லாஹ்? லித்தகூன ஈதன் லி அவ்வலினா ஒலி ஆகிரினா, நீ எங்களுக்கு சாப்பாடு வானத்திலிருந்து நீ இறக்கி தந்தா அது எங்களுக்கு ஈது பெருநாளாக இருக்கும். தக்குன்லி அவ்வலினா ஒலி ஆகிரினா, எங்களுக்கும் இருக்கும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கும் அது இருக்கும், எங்களை பெரியவர்களுக்கும் எங்களை சின்னவர்களுக்கும் எல்லாத்துக்கும் அது என்னமா இருக்கும்? திண்டா செமிச்சு பீயா போற ஒரு சாப்பாடு, அது சொர்க்கத்திலே இருந்து இறங்கினால் அந்த அன்றைக்கு அது பெருநாள் உடைய அந்தஸ்தில் இருக்குதுன்னு குர்ஆன் சொல்லுதுண்டா. இந்த குர்ஆனியை கொண்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினால் எப்படி இருக்கணும், எப்படி அது எவ்வளவு பெரிய பெருநாளாக நாம் அதை கொண்டாடணும்? ரசூல்லா சொல்ல மாட்டாங்க எனக்கு செய்யி என்னை பொழுது பாடுங்கள். அப்ப சொல்லிட்டான். இதை கூட கேட்கும் போதே எனக்கு நாவு கொண்டு உதவி செய்யாமல் உங்களை தடுத்தது ஏதுன்னுதான் சொன்னாங்களே தவிர போ எனக்கு என்னை பொழுது பாடுங்க திட்டுங்கன்னு சொல்லலை. ஆனா பொழுது பாடி திட்டின பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டு துவா செஞ்சா ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்காக அல்லாஹ் தஆலா கொண்டு ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்வான் நான். அப்ப அது என்ன, மௌலூது ஓதுவது சுன்னத்து மட்டுமல்ல, மௌலூது ஓது அல்லாஹனுடைய வழியிலே உள்ளது. முதல் முதல் வழியை அல்லாஹ் தஆலா மௌலூதை ஓதுனது யாருண்டா? நம்ம இல்லை, அல்லாஹ் தான் ஓதுறான். இப்போ சொல்லுகிறார்கள் குர்ஆன் அல்லாஹ்வால் எழுதப்பட்டது, மௌலூது மனிதர்களால் எழுதப்பட்டது. அப்போ அந்த மௌலூதை ஓதுகிற நேரத்தில் குர்ஆனை ஓதுறது சிறந்ததல்லவா, ஏன் இந்த நேரத்தை நீங்கள் அதில் வீணாக்கீர்கள்ன்ற கேள்வியை கேட்குறாங்க. குர்ஆனில் தான் அல்லாஹ் தஆலா முத முதல்ல மௌலூது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சரியத்துக்கு இல்லாத பல விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை பற்றி அதை பற்றி இதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பாவத்தை மன்னிக்கக்கூடியவர்களுக்கு உள்ளது நான் ஏற்கனவே சொன்னேன், அது குர்ஆன்லையும் வருகிறது. ஹேர், இப்போ இந்த கேள்வியை நம்ம எப்படி அணுகுவது என்று சொன்னால், மௌலூது ஓதுவதை விட குர்ஆன் ஓதுவது சிறந்தது. குர்ஆன் ஓதுறதை விட ரெண்டரை காத்து தொழுகிறது சிறந்தது. ஒரு மனிதர் தொழுது கொண்டிருந்தால் சத்தம் போட்டு குர்ஆன் ஓதுவது கூடாதுன்னு இருக்குதுல்ல, அப்போ தொழுவது குர்ஆன் ஓதுவதை விட சிறந்தது. தொழுவு ரெண்டரை காத்து தொழுவதை விட இங்கனைக்கு உட்காந்து தொழுவுறது, இந்த பள்ளியில் வெள்ளப்பள்ளியில் தொழுவது தொழுகிறத மஸ்ஜித் முஹிதீன்லங்க தொழுகிறதை விட காபத்துல்லாவில் ஹரம் ஷரீஃபில் தொழுகிறது சிறந்தது. காபத்துல்லாவில் ஹரம் ஷரீஃபில் தொழுகிறதை விட தவாஃபு செய்கிறது சிறந்தது. தவாஃபு செய்கிறத விட உம்ரா செய்கிறது சிறந்தது. உம்ரா செய்கிறத விட ஹஜ்ஜு செய்கிறது சிறந்தது. இப்போ அடுக்கிக்கிட்டே போங்க, ஏன் குர்ஆன் ஓதுறியா? ரெண்டரை காத்து தொழுவு. ஏன் இங்கே ரெண்டரை காத்து தொழுவணும்? எல்லாரும் அங்கே ஹரத்துக்கு போங்க. ஏன் ஹரத்துக்கு போன பிறகு தொழுவுறீங்க, தவாஃபை செய்யுங்க? இப்போ கொஸ்டின், இந்த கேள்விக்கு எங்கேயாவது முடிவு இருக்குமா? கடைசியில் ஹஜ்ஜு செய்யுங்கன்னு வந்து நின்றும். அப்போ வருஷத்தில் ஒரு நாள் தான், ஒரு மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் ஹஜ்ஜு செய்ய முடியும். அப்போ எல்லா இபாதத்தையும் விட வேண்டும். தண்ணீரை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா உலகத்தில் அவ்வளவையும் படைத்திருக்கிறான். தண்ணீர் தான் உலகத்தில் எல்லா மருந்து எடுத்துக்கிறீங்க, எதை எடுத்துக்கிறீங்க, எல்லா படைப்பினங்களிலும் தண்ணீரை வச்சு தான் இருக்குது. இது ஒரு சயின்ஸ். நாம் காலம் பூரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், தண்ணியை குடித்தா தான் சாப்பாடு நிறைவு பெறுது, தாகம் அடங்குது. அதுக்காக தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருப்போமா? ஒரு நேரத்தில் காஃபியை குடிக்கலையா? ஹார்லிக்ஸை குடிக்கலையா? போன்விட்டா குடிக்கலையா? ஜூஸ் குடிக்கலையா? அதே போல் குர்ஆன் சிறந்ததுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை மட்டும்தான் ஓதணும்னு சொல்லிச்சுனா மற்ற வணக்கங்கள் ஏற்படாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தை சிறந்ததாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஹைருக்கும் மஞ்சா ரிஸ்கு அலா அத்தபதி பாபிஹி, உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், யாருக்கு அவருடைய ரிஸ்க்கு அவர் வீட்டு வாசலுக்கு வருகிறதோ அவர் தான் உங்களிலே சிறந்தவர். அப்படின்னா சோம்பேறித்தனமா இருக்கு சொல்லலை, சொந்த ஊரில் தொழில் பண்ணி கொண்டு சம்பாதிக்கிறவங்க சிறந்தவங்க. நாங்கள் எத்தனை பேர் சீமைக்கு போகிறோம், அரபு நாட்டுக்கு போகிறோம், மலேசியா சிங்கப்பூருக்கு போய் சம்பாதிச்சிட்டு வரோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அவங்கவுங்க ஊரில் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு எவனுக்கு கொடுத்து வச்சுக்குதோ, யார் யாருக்கு அந்த நசீபிக்குதோ அவங்க தான் உங்களிலே சிறந்தவர்கள். யார் சொல்கிறா? மக்காவை விட்டுட்டு ஷாம் நாட்டுக்கு இப்போ ஆயிரக்கணக்கான மைல் அங்கே போயிருந்து சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு வந்து அந்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வெளிநாட்டு சம்பாத்தியத்தை விட உள்ளூரில் சம்பாதிக்கிற சிறந்தது. ஹைருக்கும் மஞ்சா அரிசுகு அலா அத்தபதி பாஹபி, அப்போ உங்களிலே சிறந்தவர்கள் யார்? அப்போ வேற யாரும் கிடையாதுன்னு இருக்கும். இன்னொரு ஹதீஸை சொல்றாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார் என்றால், யார் குர்ஆனை தானும் கற்றுக்கொண்டு அடுத்தவருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் தான் சிறந்தவர். இப்ப யார் சிறந்தவர் சொல்லுங்க?
உள்ளூர்ல சம்பாதிக்கிறவர் சிறந்தவர் இருக்குது, இது குர்ஆனை கற்றுக்கொண்டு படித்து கொடுக்கிறவர் சிறந்தவர் இருக்குது. இப்படி ஹதீஸ் ஒவ்வொரு விதத்தில இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு சிறப்பு விஷயத்துல சொல்லும்போது அவர் தான் சிறந்தது, அது சிறந்தது சிறந்ததுன்னு பல ஹதீஸ் இருக்கும். அப்படி இருந்துகிட்டு தான் இருக்கும். அது மாதிரி பல அமல்கள் சிறந்ததுன்னு இருந்துகிட்டு தான் இருக்கும். காலங்காத்தால முத முதல்ல போய் மிஸ்கின் தொகை மாமான் அட என்னப்பா முடிச்ச உடனே வந்திக்கிறான் சார், அப்பா கொடுக்குற சக்காத்து சிறந்தது. இப்படி அமல்கள் அப்ப எல்லாரும் காலையில மட்டும் சக்காத்து கொடுத்துட்டு இருப்போமா, சதக்கா கொடுப்பா மாமாத்த எல்லாத்தையும் விட்டுட்டோம். அப்ப இந்த மாதிரி கணக்கு பண்ணுவதே ஒரு தவறான முன் உதாரணமாகும். ஹயர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி கூட்டங்களில் சேர்க்காமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகப்பத்துக்கு ஆளானவர்களால் அமன் அஹப்ப யாரை நாங்கள் பிரிய வைக்கிறோமோ அவர்களோடு நாங்கள் ஒன்றாக இருப்போம். அப்புறம் யாரை எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பிரிய வைக்கிறோமோ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கியாமத்து நாளிலே சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.